காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஜெயங்கொண்ட சோழபுரம், அதாவது எங்கள் ஊர்லேருந்து பக்கத்தில் ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, அங்கே தான் ரைட் பண்ண போகிறோம். வீட்டிலேருந்து காலையில் 5:30 கிளம்பியாச்சு. ஜெயங்கொண்ட சோழபுரம் அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஜெயங்கொண்டம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து ஜெயங்கொண்டம் போகிற வழியில் ஃபேமஸான ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயில் வழியாக தான் நம்ம சைக்கிள் ரைட் போக போகிறோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் கோயில் மாதிரியே ரொம்ப ஃபேமஸான கோயில். இந்த ரோட்டில் நம்ம ரைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா இந்த ரோட்டில் வெஹிக்கிள்ஸ் அதிகமாக வந்துட்டு போயிட்டுருக்கோம். கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் வந்துட்டோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோபுரம் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், கோபுரம் நல்லா அழகாக தெரிய ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக விடிஞ்சிட்ருக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் கட்டினது, ராஜராஜ சோழனோட பையன். இன்னும் பகல் நேரத்தில் வந்தால் இன்னும் சூப்பராக தெரியும். திரும்ப ரிட்டர்ன் வாங்கும்போது பார்ப்போம் கோயிலை. நல்லா விடிஞ்சிருச்சு, பொன்னேரி கரை மேலே ஏறிட்டு இருக்கோம். ரெண்டு பக்கமும் ஏறி இருக்கும் பாருங்க, நடுவில் தான் ரோடு போகும். அப்படியே இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோட்டில் சைக்கிளிங் போகிறது. ஃபஸ்ட் டைம் இந்த ரோட்டில் சைக்கிளிங் போயிட்டுருக்கேன். ரொம்ப ஜாலியாக இருக்குது இந்த ரோட்டில் சைக்கிள் ஓட்டுறது. சைக்கிள் ஓட்டிக்கிட்டே பேசுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சுற்றி பாருங்க, ஓகே இங்கேருந்து கிளம்பலாம். நண்பர்களே, நம்ம திரும்ப ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். சைக்கிள் இல்லை, காற்று இல்லை, ஸோ மிதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி பம்பு கையில் கொண்டு வரல. பாருங்க, சைக்கிளில் காற்று ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். இப்போ யார்கிட்டயும் பம்பு இருக்கான்னு கேட்டு ஏர் ஃபில் பண்ணிட்டு தான் கிளம்பணும், இல்லைனா ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாயிடும். வீட்டிலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். தயவு செஞ்சு சைக்கிளிங் போகும்போது பம்பு கையில் கொண்டு போங்க. லாங் ரைடு போகிறதா இருந்தாலும் சரி, பக்கத்துலேயே போகிறதா இருந்தாலும் சரி, பம்பு ஒன்று கையில் வச்சுக்கோங்க. ஃபைனலாக ஒரு இடத்துல பம்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, போய் காத்துக்கு. ஒரு வழியாக பம்பு கிடச்சிது, சைக்கிளில் ஏர் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது ஓட்டுறதுக்கு.
கோயில் கோபுரம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது பாருங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. இந்த கோயிலை பற்றின வீடியோ தனியாக உங்களுக்கு ஒன்று போடுறேன். அப்புறமா ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது, சைக்கிளில் காற்று இல்லாமல் ஒரு வழியாக நடுவில் பம்ப் கிடச்சிது. ஸோ எப்படியோ ரைடு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. திரும்ப நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ரைடில் பார்ப்போம்.